Hi friends, welcome to Vijaya Kitchen. இது இங்கே காலையிலோட டிஃபன் டைமில் கொஞ்சம் போல் தான் பழைய சாதம் இருந்துச்சு, பழைய மீன் குழம்பு இருந்துச்சு. சரி, இதை மிக்ஸ் பண்ணி நாங்கள் சாப்பிடுவோன்னு சொல்லி கலவை சாதம் மாதிரி சாப்பிடலான்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரு அந்த மீன் குழம்பு சட்டிலேயே அந்த கஞ்சிலாம் போட்டு தயிர் போட்டு கலவை பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள். ஏன்னா கொஞ்சமாக இருக்கிறதுனால பகிர்ந்து போட்டு சாப்பிட்டுக்கலாம்னு, அதுக்கு உப்பு கூட கம்மியாக இருக்குன்னு சொல்லி உப்பு போட்டு கலறிட்டுருக்காங்க பாருங்கள். இதில் வந்து முதக்கையே நான் தான், டேஸ்ட்டு பார்க்குறதுக்கே நல்லா இருந்துச்சு. அதாவது இது பெரும்பாலும் பாருங்கள், வயசான பாட்டி இந்த மாதிரிலாம் சாப்பிடும்போது நாங்களாம் கை நீட்டி எங்கள் பாட்டிகிட்டலாம் வாங்கி சாப்பிட்ருக்கோம், எங்கள் அம்மாட்டையும் பெரும்பாலும் வாங்கி சாப்பிட்ருக்கோம். இதுதான் முதல் தடவையாக கலவை சோறு நாங்கள் சாப்பிட்டுருக்கோம். காலையில் ஒரு இது கூட நல்லா தான் இருந்துச்சு, நல்லா டேஸ்டியாகவும் இருந்துச்சு, ஒரு சந்தோஷமாகவும் இருந்துச்சு. எப்படின்னா கொஞ்சம் போல் இருந்தாலும் பகிர்ந்து சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு இந்த கலவை சாதம். இதை நீங்களும் வீட்டில் வச்சு சாப்பிடுங்க, சாப்பிடும்போது சேர்ந்து சாப்பிடுங்கிறதுக்காக எங்களோட திசையவிலை விளாக் வீடியோவை நாங்கள் போடுறோம். நாங்களாம் சிறு வயசில் இருக்கும்போது எங்கள் அப்பாலாம் எங்களுக்கு பெரும்பாலும் ஊட்டி தான் விடுவாங்க. அதில் வந்து எங்கள் தம்பி நான் எல்லாருமே உட்காந்துருப்போம். நாங்களை வச்சு ஓரளவுக்கு என் பெரிய பொண்ணு வயசு லெவலுக்கு எங்கள் அப்பா தான் எங்களுக்கு ஊட்டி விடுவாங்க. இப்போவும் கூட எங்களுக்கு அந்த ஞாபகம் தான் வருது. ஆனால் பழசு கொஞ்சம் இருந்தாலும் ஆனால் எங்கள் அப்பாலாம் சாப்பிடும்போது அவங்கெல்லாம் சாப்பிட்ட ஞாபகமே இல்லை, எங்களுக்கே ஊட்டி விட்ட ஞாபகம் தான் இருக்குது. இதையும் நம்ம பகிர்ந்து சாப்பிடும்போது கொஞ்சமாக இருந்தாலும் வயிறு நல்லா நிறைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு, சந்தோஷத்தில் நிறைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. இது வந்து நீங்கள் வந்து ஐயோ இந்த கஞ்சி வந்து கடையில் போட்டு சாப்பிட்றாங்களேன்னு நினச்சிடாதீங்க, இதோட சந்தோஷம் தான் ரொம்ப பிடிச்சது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.